ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரையில் பழங்கானத்தம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பண்ணையார் கறி கடை, அந்த கடைக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் மட்டும் வரல, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து தியாகுன்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து எனக்குமே வந்து ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலியோடு நாங்கள் இங்கே வந்து வந்திருக்கோங்க. நாங்கள் மதுரைக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து கேரளாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் வந்து சரி அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் கிளம்பியிருந்தோம். அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, தியாகுவோட ஒய்ஃபுக்கு வந்து February 25 வந்து அவங்களுக்கு பர்த்டே, அதுக்காக அவங்க வந்து ட்ரீட் கொடுக்குறாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தியாகு சொல்லவும் சரி நம்ம வந்து, நாங்கள் ஈவினிங் போயிருந்ததுனால ஈவினிங் அவங்க வீட்டில் போய் காஃபி இதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அந்த கடைக்கு வந்தாச்சு. அங்கே வந்துட்டு இப்போ வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு மேக்ஸிமம் வந்து நான்வெஜ்னாலே பிடிக்காதுங்க. சரி அங்கே நம்ம போனோம்னா நான் நார்மலாகவே தோசை புரோட்டா இது மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், அது வெஜ் ஹோட்டல்னால் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இது வந்து என்னடா அது கறி இருக்கு, இருந்தாலும் நம்ம ஒரு தோசை ஏதாச்சும் சாம்பார் ஊற்றி சாப்பிட்லான்னு பார்த்தோம்னா, என் ஹஸ்பண்டு தியாகு இவங்கெல்லாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, நீ வந்து தோசை சாப்பிடணும்னா வீட்டிலே சாப்பிட வேண்டியதுன்னு எதுக்கு இங்கே ஹோட்டல் வந்த அப்படின்ட்டு, சரி நம்ம புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கறி தோசை அது நான் சாப்பிட்டதே இல்லை, சரி அது சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கடையோட பேம்ப்ளெட்னு ஒன்று கொடுத்தாங்க பாருங்க, இந்த சின்ன பிள்ளைங்க என்னோட பாப்பா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அவளோட ஹோம்ஒர்க் நோட்லாம் இருக்குங்க, ஒரு வருஷம் முடிவில் ஹோம்ஒர்க் நோட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க பேம்ப்ளெட்டு. ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஒன்று இதுக்கு அடுத்தாவது அந்த மாதிரி பேம்ப்ளெட்டையாவது மாற்றலாம், ஒரு எப்படி சொல்கிறது ஷைனிங்காக இல்லைனாலும் ஒரு நீட்டாக அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப பழசாக அந்த மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு அதை அப்படியே உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒவ்வொன்றும் என்னென்ன ரேட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கடைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் அதோட ரேட் தெரியணும் அப்படின்னம்னா வீடியோவை அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு அதோட ரேட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இதை வந்து நான் வீடியோவில் வந்து இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து ஷோ பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சண்டே அவுட்டிங் போகிறப்ப இந்த கடைக்கு போகலாம் அந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறப்ப நம்ம பட்ஜெட்டுக்கு எவ்வளோ ஆகும் என்னென்ன நம்ம வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள். அதுக்காக தான் நான் இந்த இது வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அங்கே பார்த்தோம் அப்படின்னோம்னா நாங்கள் வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சிக்கன் ரைஸு, சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து சிக்கன் நூடுல்ஸு, அப்புறம் வந்து தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம், அப்புறம் வந்து சூப்புன்னு ஒன்று சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க என் ஹஸ்பண்டும் சரி தியாகவும் சரி. அதை வந்து லைட்டாக கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிட்டேங்க, செம்ம காரம், அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து உதடலாம் அப்படியே செம்மையாக எரிய ஆரம்பிச்சிருச்சு, ஏன்டா அதை லைட்டாக டேஸ்ட் பண்ணோன்னு ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபிஷ் ஃபிங்கர் வந்து நான் ஆல்ரெடி வந்து திருச்சியில் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், திருச்சியில் ஐ திங்க் கேஎம்எஸ் ஹக்கீம், நான் வந்து இந்த எங்கேயோ போயிருந்தோம் பார்த்தீங்களா, என் தம்பி என் தங்கச்சி ஃபேமிலிலாம் நாங்கள்லாம் எல்லாம் போயிருந்தோம், முக்கம்பு போயிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு வர்றப்ப நாங்கள் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம், அங்கே தான் நான் முதல்ல ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிட்ருக்கேன். அங்கே விட இந்த ஹோட்டலில் வந்து எனக்கு ஃபிஷ் ஃபிங்கர் வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கடையில் இன்னொன்று ஒன்று ஸ்பெஷலாக என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அது என்ன அந்த பீட்ரூட் இருக்கும் பார்த்தீங்களா, பீட்ரூட்டு, அப்புறம் வந்து மாங்காய், வெள்ளரிக்காய், இது எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி ஸ்லைஸாக அதாவது நீட்டு நீட்டமாக கட் பண்ணி அதை வந்து லெமனு உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு கொடுத்துருப்பாங்க போல், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதை வந்து நான் மைனஸில் தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது வந்து ஆக்சுவலாக நமக்கு ஃப்ரீயாகவே அப்படியே தருவாங்கள்ல, இந்த சிக்கன்லாம் நம்ம வாங்குறப்ப கிரில் வாங்குறப்ப எங்களுக்கு அதில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதை வந்து நான் தொட்டு சாப்பிட்டேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்லேயுமே அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணணுன்னு இருக்கேன், நீங்கள் கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் ஹோட்டலில் கேட்கல, நான் தியாகுகிட்ட கேட்டப்ப தியாகு தான் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. எது எதுனா பீட்ரூட்டு, மாங்காய், வெள்ளரிக்காய், இது எல்லாத்தையும் நீட்டு நீட்டமாக அதாவது நம்ம இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பொட்டேட்டோ எப்படி கட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லெமனு உப்பு போட்டு நல்லா அதை பெரட்டி வச்சு ஃப்ரிட்ஜ்லேயோ இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னம்னா ஒரு நாள் கழித்து எடுத்தோம் அப்படின்னம்னா நமக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன். நான் இது என்ன ட்ரை பண்ணி பார்க்கல, ஆனால் டேஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சூப் மட்டும் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா வந்துச்சு. இந்த பக்கத்தில் ஒரு பவுலில் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து அந்த ரோஸ் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து அந்த பீட்ரூட்டு, மாங்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாமே இருக்குது. இது வந்து ஃபிஷ் ஃபிங்கருங்க. இப்போ நாங்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ எனக்கு எப்படி வந்து ரெண்டு பாப்பாவோ அதே மாதிரி தான் தியாகுக்கும் வந்து ரெண்டு பாப்பா. ஏஜுமே பார்த்தோம்னா மித்ராவும் தியாகுவோட ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கும் சேம் ஏஜ், அதே மாதிரி என்னோடய ரெண்டாவது பாப்பாவுக்கும் தியாகுவோட ரெண்டாவது பாப்பாவுக்கும் வந்து சேம் ஏஜ் தான். ஆக்சுவலாக வந்து ராமும் தியாகும் வந்து டிப்ளமோவிலேருந்து ஃப்ரெண்ட்ஸு,
அப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸு ஸ்டில் இது வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்குது. இது வந்து பார்த்தோம்னா சிக்கன் நூடுல்ஸ் வந்து பிள்ளைங்க வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்துச்சுங்க. இது வந்து மட்டன் கறி தோசைங்க. நான் கூட வச்சுன்னு கேட்டேன், இது என்னடா அது கறி தோசை அப்படின்னா ஏதோ பேன் கேக் மாதிரி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து பிடிக்கலங்க. வேறு கடையில் எங்கேயாவது நல்லா இருக்குமோ என்னமோ, எனக்கு இது வந்து அவ்வளோக்கா பிடிக்கல. கிரில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஒரு ஹாஃபும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் இது எல்லாமே சாப்பிட்டோங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு வரீங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த ஹோட்டலில் வந்து எது பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கிரில் வந்து பிடிச்சிருந்துச்சு, ஃபிஷ் ஃபிங்கரும் எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.